ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி சமையல். இன்னைக்கு வந்து ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரானை வச்சு தான் அந்த டிஷ் பண்ண போகிறோம். ப்ரான் பெப்பர் வச்சு ப்ரான் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு ப்ரான் தான். ப்ரான் வந்துட்டு நான் ஒரு 1/2 kg வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் இதோட தோலெல்லாம் வந்து எடுத்துட்டு, இது ஆக்சுவலாக அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து உள்ளேருந்து அந்த நரம்பு மட்டும் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் செஞ்சுருக்கேன், ப்ரான் தொக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ. அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த தடவை நான் வந்து அரைச்செல்லாம் பண்ண போகிறதில்ல. வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வணக்கிவிட்டே வந்து செய்ய போகிறேன். அதனால நான் வெங்காயம் வந்துட்டு 2 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெப்பர் போட்டு செய்கிறனால உங்களுக்கு வந்து தக்காளி வந்து நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒன்று வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பெப்பர் மெயினாக, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்து ஃப்ளேவரிங்காக ஒரு 2 பச்சை மிளகாயை 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து இந்த தடவை நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். அதே மாதிரி மண் சட்டியில தான் செய்ய போறேன். இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊத்திடலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நான் யூஸ் பண்றேன். அது வந்து 1 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ உள்ள ஊத்திருக்கேன். இது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து கடுகு வந்து கொஞ்சமா சேர்த்திடலாம். நம்ம வந்து இந்த டிஷ் வந்து மண்பானையில் பண்ணுறோம். மண்பானை வந்துட்டு நான் சீசனிங் பண்ணும்போது நான் தேங்காய் எண்ணெய் அப்புறம் நெய்யெல்லாம் யூஸ் பண்ணி தான் சீசனிங் பண்ணேன். அதனால உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து இருக்கும், உங்களுக்கு அந்த மணம் வந்து எப்போவுமே இருக்கும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை உள்ளே போட்டுடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை வந்து 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ள சேர்த்திடலாம். இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வந்து கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக, 2 வெங்காயம். அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம். இந்த டிஷ் நான் வந்து செமி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால உங்களுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றாமல் அப்படியே டைரெக்டாகவே போட்டிருக்கேன் உள்ள. இப்போ லைட்டாக வந்து வெங்காயம் வந்து கலர் மாறி இருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து உள்ளே சேர்த்திடலாம். நான் வந்து 1 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது இப்போ உள்ளே சேர்த்திடலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ப்ரான் வந்துட்டு இன்னுமே டேஸ்ட் தரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ப்ரானை வந்துட்டு மேரினேட் பண்ணி வைக்கலாம். 1/2 hour வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் 1/2 hour மேரினேட் பண்ணிட்டு கூட செய்யலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இப்போ மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது இப்போ உள்ள சேர்த்திடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்திடலாம். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்து இதில் வச்சுருக்கேன். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பவுடர் தான் இது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து 1 மீடியம் சைஸ் தக்காளி வந்து 1/2 நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ உள்ள சேர்த்திடலாம். இப்போ இந்த மாதிரி குத்தி விட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் தக்காளியெல்லாம்.
இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்தது வந்துட்டு நம்ம பெப்பர் வந்துட்டு ஒரு பாதி, ஆக்சுவலாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன், இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உள்ளே போட்டுடலாம். அப்புறம் ப்ரான் சேர்த்துனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் வந்து ஆக்சுவலாக குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான். இப்போ மீனெல்லாம் எப்படி குக் பண்ணுவோம், கடைசியில் வந்து மீன் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரான் போட்டு சுண்ட வச்சோம்னா உங்களுக்கு அந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம ப்ரான் உள்ளே சேர்த்திடலாம். இப்போ வந்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சுட்டு நம்ம சிம்ல வச்சிடலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் சிம்லயே வச்சிருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுனேன், அதனால உங்களுக்கு ப்ரான்லேயே வந்து தண்ணி விடும், அதனால உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக செமி கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா கட் ஆகும், இதுவே வந்து ப்ரான் குக்கும் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, செமி கிரேவி மாதிரி தான், ஃபுல்லாக ட்ரையாகவும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமில் இருக்குது. இது சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாயாவது ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.